ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு பயணிக்கும் பிரித்தானியர்களுக்கு விசேட அறிவிப்பு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு பயணிக்க திட்டமிட்டுள்ள பிரித்தானியர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அயர்லாந்து தவிர்ந்த பிற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு பயணிக்க திட்டமிட்டுள்ள பிரித்தானியர்கள் கடவுச்சீட்டு தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரெக்சிட்டுக்கு பிறகு பிரித்தானிய ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய பிறகு பிரித்தானியர்கள் முன்போல் எளிதாக ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்குள் நுழைய முடியாது. தங்களது கடவுச்சீட்டுகளுக்கான பயணம் செல்லும் நாளிலிருந்து இன்னும் 3 மாதங்களுக்காவது செல்லத்தக்கதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விதி உள்ளதனை பிரித்தானியர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் இனி கடவுச்சீட்டு தொடர்பில் கூடுதலாக மற்றொரு விடயம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. சீட்டு எப்போது வழங்கப்பட்டது என்ற விடயம் தொடர்பில் கவனம் செலுத்திய பின்னர் பயணங்களை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மக்களின் கடவுச்சீட்டு பயணம் புறப்படும் திகதியிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னர் வழங்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அவ்வாறு இல்லை என்றால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு செல்லும் விமானங்களில் ஏற அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த விதி சுவிட்சர்லாந்து, நோர்வே, ஐஸ்லாந்து, அண்டோரா, மொனாக்கோ, சான் மெரினா ஆகிய நாடுகளுக்கும் வட்டிக்கான் நகருக்கும் பொருந்தும். பயணம் புறப்படும் முன் கடவுச்சீட்டு எப்போது வழங்கப்பட்டது என்பதனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெளியுறவு அலுவலக இணையதளத்தில் விதிகளை கவனித்து அதன்படி பயணங்களை திட்டமிடுவது நல்லது என்று தகவல் வெளியாகியுள்ளது.